நம்ம கனெக்டிங் நேர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் வந்து எங்களோட பையன் தான் அப்படின்னு மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு தம்பதி பாத்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நிலுவையில இருக்கு. இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லையா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. அந்த தம்பதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் வந்து எங்களோட பையன் தான், அவர் ஒன்னாவது படிக்கும் போதே எங்க வீட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நல்ல நிலைமையிலுமே இருக்காரு, ஆனா எங்களை வந்து கண்டுக்க மாட்டேன்றாரு. இதுக்கு வந்து எங்களுக்கு ஜீவன அம்சம் வேண்டும், ஒரு 65,000 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே தரப்புல தனுஷோட தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எங்களோட பையன் தான், அவர் எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிச்ச சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சப்மிட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிறப்பு சான்றிதழுமே பாத்தீங்கன்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு தம்பதி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழ்ல எண் இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு வழக்க போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேஸை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் தனுஷ் அவர்கள் இந்த கோர்ட்டை மதுரைக்கு மாத்திருந்தாரு. அங்க அவருக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில இந்த தம்பதி பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு வழக்க போட்டிருக்காங்க. எப்படா இதுக்கு எண்டு கார்டு வரும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியாக இருக்கு. தனுஷ் அவர்கள் எங்களோட பையன் தான் அப்படின்னு தம்பதி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆதாரமாக காட்டுற அந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்க பையனும் தனுஷ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒத்து போகலை. இருந்தாலும் அந்த தம்பதி ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள்ட்டேந்து பணம் முடுங்கணும் அப்படின்னு அந்த தம்பதி பண்ணுறாங்கன்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அடையாளங்கள் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு என்ன தான் ஒரு முடிவு வருது அப்படின்னு. இது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கி கோலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஏக்கோட ரசிகர்களை கதிகலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன அப்டேட்டராக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஜித்குமார் அவர்கள் இப்போ வந்துட்டு வலிமை படத்துக்கு அப்புறம் அதே டைரக்டரோட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா. இதற்கடுத்து AK-63 இயக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா தானாமா. இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டணியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 படங்கள் வந்திருக்கு, வீரம், வேதாளம், விஸ்வாசம், விவேகம் அப்படின்னு. இதில் விவேகம்லாம் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தல ரசிகர்கள்லாம் வெறுத்துட்டாங்க சிறுத்தை சிவாவை. தலை தயவு செஞ்சு வேற யார் கூடாது கை கோக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அடுத்துமே பார்த்தீங்கன்னா விஸ்வாசத்தில் இவர் கூட தான் இணைஞ்சிருந்தாங்க. விஸ்வாசம் ஒரு நல்ல ஹிட்டாகவே இருந்தாலும் தலையை நாங்கள் இந்த மாதிரி பார்க்க விரும்பலை, நாங்கள் வேற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. விஸ்வாசத்துக்கு அடுத்தே தலையோட ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா வலிமை. ஹச் வினோத் இயக்கியிருந்தார். அப்பாடா ஒரு வழியாக தலையை நாம வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தேட்டரில் போன எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தார் அஜித் மற்றும் ஹச் வினோத். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹச் வினோத் கூட தான் மறுபடியும் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்து தலை முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரியில் நடிக்க போறாரு. அதை விக்னேஷ் சிவன் தான் பார்த்தீங்கன்னா இயக்க போகிறாங்க. அனிருத் மியூசிக் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள்லாம் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா கூட கை கொடுக்குறாரு அப்படின்னே வெளில சொல்லாமல் உள்ளே அழுகிறேன்டா அப்படின்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் ஏன் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சி நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.